வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரில் June 1, 2023 முதல் பகல் நேரத்தில் காலை 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை திறந்த வெளிகளில் வேலை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சட்டத்தின் மீறல்கள் குறித்து தொழிலாளர் அமைச்சகத்திடம் தெரிவிக்கலாம். வெப்ப அழுத்த சட்டத்தை மீறுவது தொடர்பான புகார்களை அனாமதேயமாக பதிவு செய்ய அமைச்சகம் ஒரு அமைப்பை கொண்டுள்ளது. இந்த மீறல்களை புகாரளிக்க அமைச்சகத்தில் உள்ள தொழிலாளர் ஆய்வுத்துறையை 4028881 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் தொடர்புகள் ரகசியமாக நடத்தப்படும் என்று அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. அழைப்பாளரிடம் தனிப்பட்ட விவரங்கள் எதுவும் கேட்கப்படாது மற்றும் புகார் குறித்து நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படாது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஆதரவின் கீழ் இயங்கும் இந்திய கலாச்சார மையமானது உலக சுற்றுச்சூழல் தினமான June 5, 2023 திங்கட்கிழமையன்று ICC அசோகா ஹாலில் மாலை 7 மணி முதல் கொண்டாட இருக்கின்றது. இந்த நிகழ்வில் சீஃப் கெஸ்டாக கத்தார் நாட்டிற்கான இந்திய பொறுப்பதிகாரி ஸ்ரீமதி டி ஏஞ்சலின் பிரேமலதா அவர்களும், கௌரவ விருந்தினராக முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் அகமது மின் அமீர் அல் ஹுமைதி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு சமூகத்தினருக்கு இந்திய கலாச்சார மையமானது அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகமானது June 4 ஞாயிற்றுக்கிழமையான இன்று உம்ரா பெர்மிட்டுகளை வழங்குவதற்கான கடைசி நாள் என்று அறிவித்துள்ளது. 2023 ஹஜ் பருவத்திற்கான யாத்ரீகர்களை பெறுவதற்கு நாடு தயாராகி வருவதால் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. June 3 கடைபிடிக்கப்படும் நோ பேப்பர் டே என்ற தினத்தையொட்டி மேலும் நிலையான எதிர்காலத்திற்காக காகித கழிவுகளை குறைக்க காகித பயன்பாட்டை குறைக்குமாறு நகராட்சி அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. பூஜ்ய கழிவு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நோ பேப்பர் டே கொண்டாடுவதில் எங்களுடன் சேருங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கத்தாரில் மிகவும் நிலையான எதிர்காலத்திற்காக காகித கழிவுகளின் அளவை குறைக்க நடைமுறை மற்றும் புத்திசாலித்தனமான வழிகளில் காகித பயன்பாட்டை அனைவரும் குறைப்போம் என்று அமைச்சகம் ஒரு ட்வீட்டில் தெரிவித்துள்ளது. மேலும் இயற்கை வளங்களை பாதுகாக்க காகித பயன்பாட்டை குறைப்பது அவசியம் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கத்தாரில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஆதரவின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையானது மாபெரும் இரத்த தான முகாமினை நடத்த உள்ளது. வருகின்ற June 9 வெள்ளிக்கிழமையன்று மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏசியன் டவுன் சனாயாவில் இந்த மாபெரும் இரத்த தான முகாமானது நடைபெற உள்ளது. இந்த இரத்த தான முகாமில் பங்கு பெறுவதற்கு முன்பதிவுகளை செய்ய வேண்டும். மேலும் இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மாலை 6 மணி வரை கடலோர வானிலையானது பகல் நேரத்தில் வெப்பமாகவும் சில சமயங்களில் சில இடங்களில் லேசான தூசி முதல் தூசி நிறைந்ததாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு திணைக்களமானது அதன் தினசரி வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் சில இடங்களில் எதிர்பார்க்கப்படும் மோசமான கிடைமட்ட தெரிவுநிலை குறித்த எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கடற்பகுதியில் சில சமயங்களில் லேசான தூசி இருக்கும் என்றும் பலத்த காற்று மற்றும் உயர் கடல் நிலையானது எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோரத்தில் கடலின் நிலையானது 2 முதல் 4 அடி வரை இருக்கும் என்றும் இது சில இடங்களில் 5 அடி வரை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கத்தாரின் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.